தலைநகர் டெல்லியில் கொரோனா தினசரி பாதிப்பு குறைந்து வந்தாலும் உயிரிழப்பு அதிகரித்து வருவதால் பீதி நிலவுகிறது. டெல்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 347 பேர் கொரோனாவுக்கு பலியாகியிருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் கொரோனா தினசரி பாதிப்பு 25,000 13,000 கீழே சென்றிருப்பது சற்று ஆறுதலை தந்தாலும் உயிரிழப்பு அதிகரித்து வருவதால் பீதி ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் இதுவரை கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20,000 கடந்துள்ளது. தற்போது தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 83,809 உள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த டெல்லியில் 17 தேதி வரை முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. இதனிடையே கொரோனா பரவலை தடுக்க அனைவருக்கும் தடுப்பூசி திட்டத்தை அமல்படுத்த டெல்லி அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஆனால் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை அதற்கு தடையாக உள்ளது என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். தடுப்பூசி பற்றாக்குறையை சமாளிக்க கூடுதல் உற்பத்திக்கு நடவடிக்கை எடுக்கும்படி டெல்லி முதலமைச்சர் அவர் பிரதமர் மோடியை வலியுறுத்தியுள்ளார். தற்போது இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசியை சீரம் நிறுவனமும் கோவாக்சின் தடுப்பூசியை பாரத் பயோடெக் நிறுவனமும் தயாரிப்பதை சுட்டிக்காட்டியுள்ள கெஜ்ரிவால் இதேபோன்று மேலும் பல நிறுவனங்கள் தடுப்பூசி தயாரிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசிக்கான அனுமதி அளிக்கப்பட்டும் இதுவரை வந்து சேராத நிலையே உள்ளதாக கெஜ்ரிவால் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.